இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட நற்செய்தி லூக்கா நற்செய்தி 10:1-9. தம்மால் அனுப்பப்பட்ட சீடர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஒன்று, அவர்கள் கடவுளை நோக்கி மன்றாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எதற்காக மன்றாட வேண்டும்? அப்பா, அறுவடை மிகுதியாக இருக்குது, வேலையாட்கள் குறைவாக இருக்கிறாங்க. ஆண்டவரே, வேலையாட்களுக்கு ஆட்களை அனுப்புங்கப்பா, ஊழியரை அனுப்புங்கப்பா, குருக்களை அனுப்புங்கப்பா, பணிவிடக்காரன் அனுப்புவா என்று சொல்லி முதலில் அவர்கள் செபிக்கக்கூடியாங்க. தாங்க தான் பணியை செஞ்சாங்க. தாங்கள் இந்த பணியை செய்தாலும் ஆண்டவரே, ஆட்கள் பத்தவில்லை, ஆண்டவர்கள் ஆட்கள் போதுமானதாக இல்லை. ஆகவே இந்த அறுவடைகளுக்கு, இந்த அறுவடை செய்ய ஆட்களை அனுப்ப ஆண்டவரை பார்த்து மன்றாடுகிறோம் என்று சொல்லி அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படி மன்றாடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர்களை பார்த்து புறப்பட்டு போங்கள் என்று சொல்கிறார். அப்போ நம்ம என்னன்னாக்கா, ஒரு இடத்தில் அமர்வதற்காக கடவுள் அழைக்கவில்லை, மாறாக தொடர்ந்து பயணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், சென்று கொண்டே இருக்க வேண்டும். அவர் வாசிக்கிறோம் அல்லவா, திருத்துதர் பணி 10:38 இயேசு பெருமானை குறித்து வாசிக்கின்ற பொழுது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறித்து சென்ற இடமெல்லாம் தீமையை விரட்டி அழகியை விரட்டி சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சொன்னார். அப்படின்னாக்கா அவர் எல்லா இடத்துக்கும் போனான்னு அர்த்தம், ஒரே இடத்துல இல்லை. அதே போல் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னால் அவர்கள் போய்கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, பிரியமானவர்களே, ஆண்டவருக்குள் திருமுழுக்கப்பட்டு ஆண்டோடு ஊழியை செய்வர்கள் எப்படிப்பட்டவர்கள் இருக்க வேண்டும்? தொடர்ந்து அவர்கள் பயணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், எல்லா இடங்களுக்கும் செல்ல வேண்டும். மூன்றாவது, பிரியமானவர்களே, அப்படி போகின்ற பொழுது அவர்கள் முதலில் வந்து எந்த ஊருக்கோ எந்த வீட்டுக்கோ எந்த மக்களோ சந்திக்கின்ற பொழுது அவர்களுக்கு கடவுள் கொடுக்கிற சமாதானத்தை கொடுக்க வேண்டும். அமைதி உரித்தாகுக, சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி கடவுளுடைய சமாதானத்தையும் முதலில் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த சமாதானத்துக்குரிய நிலை அங்கே இருக்க முடியும் சொன்னாலும் சமாதானம் அவர்களுக்கு தங்கும். ஒருவேளை சமாதானத்துக்குரிய நிலை அங்கே இல்லை என்று சொன்னாலும் சமாதானம் நம்மளுக்கு திரும்பி வரும். ஆனால் நாம் செய்ய வேண்டிய கடமை, கடவுளுடைய இயேசுனுடைய சமாதானத்தை, நாம் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும். கடைசியாக, பிரியமானவர்களே, எதில் அவர்கள் குன்றி இருக்கிறார்களோ, எதில் அவர்கள் குறைவாக இருக்கிறார்களோ, ஆவியிலோ, ஆத்மத்திலோ, சரீரத்திலோ, உலகத்திலோ, உடலிலோ எதில் அவர்கள் கொண்டிருக்கிறார்களோ அதை பெறும்படியாக அவர்களுக்காய் செபிக்கின்ற பொழுது, குறிப்பாக ஒருவேளை அவர்கள் உடல் நலம் கொண்டிருந்தால், உடல் நலம் கொண்டிருந்தால், இதோ அவர்களை இயேசு நாமத்தில் குணப்படுத்த வேண்டும். அப்படி குணப்படுத்துகின்ற பொழுது ஒரு பக்கம் அவங்க குணம் பெறுறாங்க, இன்னொரு பக்கம் இறையாட்சி அவர்களுக்குள் வருகிறது, அவர்கள் விண்ணரசுக்குரியவர்களாய் மாறுகிறார்கள். இப்படிப்பட்ட பணியை பரிவரணமாய் செய்ய வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அப்படிப்பட்ட பணியை நாங்கள் செய்ய ஆண்டவரை எங்களையும் எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லி சமூகத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆமீன்.